கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல அவர் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்த வசு, நான் எவ்வளவோ சொன்னேன்டி, அவர் கேட்கவே இல்ல. இப்ப தட்சணையோட வந்துட்டாரு, அத வேற கை நீட்டி வாங்கிட்டேன்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அர்ஜுன் சார் இங்க இருந்து கிளம்பணும். என்ன என்னடி பண்ண சொல்ற, வேணும்னா நீயே போய் சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. உன்னதானே பாக்க வந்திருக்காரு, நீதான் சொல்லணும். எனக்கு வீணை வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி அவர் எப்படியாச்சும் அனுப்பிவே. வசு, வசு, தம்பி, இந்த இசை கல்லூரியில உங்களுக்கு சீட்டு கிடைக்காது போல இருக்க. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அதுக்காக சொன்னேன். உத்தமன், உங்க வாயில நல்ல வார்த்தைய வராதா? அப்புறம் நான் எப்படி ஏறேன் மன ஆபத்து? அவர் இந்த காலத்துல வீணை வாசிச்சாரு. தம்பி, குரு ஆண்டி வராங்க. ஐயோ, வாந்தி வருதா தம்பி, வாந்தி வருதா? அம்மா, அம்மாவா? அகிலமெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. குரு, உங்களை பார்க்கும் போது அந்த சரஸ்வதி தேவியே நேர்ல வந்து வீணைய கத்து கொடுக்கற மாதிரி இருக்கு. என்னது என்னது, இந்த மூஞ்ச பார்த்தா சரஸ்வதி தேவியா? இது இருமல் சத்தம் காதல கேட்க முடியாம தான் ஓ வீட்டுல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன சரஸ்வதி லட்சுமின்னு ஒரேடியா வயலின் வாசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் வேணா உனக்கு வீண கத்து கொடுக்கவா? தம்பி, நான் தற்கொலை பண்ணிக்க தயாரா இல்ல. வாங்க போயிரலாம். சாமியோட பூஜையில பூ வைக்கலாம், புண்ணாக்கு வைக்க கூடாது. மோகர கட்ட தள்ளுற, என்னமோ உளறிட்டு இருக்க. பூவு புண்ணாக்குன்னு ஓகே. குரு எனக்கு வீணை கத்து கொடுக்க போறாங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ தம்பி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆண்டி, உங்களை மாதிரி இசைக்கலைஞர்கள் வாயால சொல்ல மாட்டாங்க, கண்ணாலேயே சொல்லுவாங்க. எதிர்க்கிற முடிவு உங்க கண்ணிலேயே தெரியுது. எங்க எங்க? உங்கள் வீணை என்னும் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓனாடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க. வீணையே கரெக்டா புடி. அடுப்புல வச்சிருக்கிற பானையே புடிக்க தெரியாது. இந்த லட்சணத்துல வீணை வேற. ஏன் தம்பி, முதலாளியமா பிசினஸ் பாக்க சொல்றாங்க, நீங்க என்னடா இப்படி வீணைய கத்துக்க அலையறீங்க? தம்பி வீணைய கத்துக்கிட்டாருனா பிசினஸ் இன்னும் தெளிவா பண்ணுவார்ல? அவர் தெளிவா இருக்கிறது இருக்கட்டும், நீ தெளிவா இரு. பாட்டி, கவனிருங்க. குருவே, நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம், அப்பதான் எனக்கும் புரியும். நேத்து நீங்க ஒரு ராகம் வாசிச்சீங்களே, அது ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுங்க, செத்து போறதுக்குள்ள அவர் கேக்கட்டும். எனக்காகவா? ஆமா. ஐயோ, சரிங்க தம்பி. வாசிங்க ஆண்டி. கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.